வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இதோட என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜி அதாவது உளவியல் பாடப்பிரிவிலிருந்து 2007 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை போலீஸ் எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை அனலிஸ் பண்ணி தலைப்பு வரை வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ராபகேஷன். ஸோ விகிதம் கொஸ்டின்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இல்லை ரெண்டு கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் கூட. இப்போ எங்கள் லாஸ்ட் ஒரு இந்த பேட்டர்ன் மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், 2022 அப்புறம் கூட என்ன பண்ணிக்காங்கன்னா, ஸோ அங்கங்கே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மாடல் பிசி கொஸ்டின்லேயும் இருக்குது, மாடல் எஸ்ஐ கொஸ்டின் இருக்குது, எஸ்ஐ ஓப்பன்லேயுமே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தடவை கேட்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே, நல்லாவே பார்த்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக்னாது விகிதம் தான். ஓகே, இப்போ விகிதம் அப்படின்னாது ஸோ கம்பேரிசன். ஓகேவா, ரெண்டு பொருள் கம்பேர் பண்ணலாம், இல்லை மூணு பேர் கம்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி சின்ன நம்பரில் சொல்கிறது என்னது, கம்பேரிசன், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சம்பாதிப்பாங்க. அது என்ன பண்ணுறது, குறுகியதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்களே, இவர் வந்து அவரோட 2 மடங்கு சம்பாதிக்கிறாரு, இவர் வந்து அவரோட 3 மடங்கு சம்பாதிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் என்னது, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ ஐஏஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள், அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கிராமத்தில் 10,000 பேரில் 4,000 பேர் அரசு பணியில் உள்ளனர், மீதி உள்ளவர்கள் சுயதொழில் புரிகிறார்கள் எனில் அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் சுயதொழில் புரிபவர்களுக்கும் உள்ள விகிதங்களை காண்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் யார் கேட்குறாங்க, அரசு பணி, யார், அரசு பணி, அரசு பணி புரிகிறவங்களுக்கும் சுயதொழில் புரிகிறவங்களுக்கும் உள்ள விகிதம் தான் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஓகே, மொத்தத்தினும் இருக்காங்க 10,000 பேர். ஸோ அந்த 10,000 பேரில் அரசு பணி எனக்கு எவ்வளோ பேர், 4,000 பேர் இருக்காங்க. அப்போ அரசு பணி 4,000 பேர், அப்போ சுயதொழில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, மொத்தம் 10,000 பேரில் அரசு பணி 4,000, அப்போ மீதி உள்ளது சுயதொழில் புரியுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, 6,000 இருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், விகிதம் அப்படின்னா என்ன பண்ணலாம், காமனாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், 3 0 இருக்குது, ஸோ 3 0 இங்கேயும் 3 0. அடுத்து 2 4 3 2 6. ஸோ அப்போ ஆன்சருக்கு என்ன வரும், 2:3. ஸோ ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க, பார்த்துக்கோங்க. இதை விட ஈஸியெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. எப்போ கேட்ட கொஸ்டின் பார்த்தா 2022 போலீஸ் மாடலில் கேட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்கள், பொறுத்துக்கு பார்த்தா வீச்சுக்கள் மாறுபாட்டுகள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு புள்ளியியலில் வரும், இங்கே வரும் புள்ளியியல் தலைப்பில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அங்கே புள்ளியியல்லேருந்து 2 எடுத்துருக்காங்க. ஸோ விகிதங்கள் 2. ஓகே, ஒரே பொறுத்துக்களை என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டையுமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ வீச்சு கிளு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா L-S L+S. ஸோ அப்போ அப்போ வீச்சு கிளு ஃபார்முலா வந்து L-S L+S, வீச்சு மட்டும் கேட்டோன்னா L-S, அவ்வளோதான். அடுத்து மாறுபாட்டு கிளு, ஸோ மாறுபாட்டு கிளு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா திட்ட விளக்கம் பை சராசரி இன்ட்டு 100. ஓகேவா, இது இந்த சிம்பிளுக்கு என்ன பார்த்தா திட்ட விளக்கம். இந்த மாதிரி எக்ஸ் மேலே மாறுபட்டுனாதுன்னா சராசரி. ஓகேவா, அப்போ திட்ட விளக்கம் போய் சராசரி இன்ட்டு 100% என்னது, மாறுபாட்டு கெழு. அடுத்து 32:24, இதை சுருக்கணக்கு என்ன வரும், 4 8 32, 3 8 24, எவ்வளோ வரும், 4:3. ஸோ இப்போ எதாவது ஆன்சரு ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ ரிமைனிங் உள்ளது இன்னொன்று ஆன்சர் வரப்போகுது, இந்தாலும் செக் பண்ணலாம். 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர். ஓகே, இன்னொன்று விகிதங்கள் நம்ம கம்பேர் பண்ண போகுது, அந்த 2 அலகுகளும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, சரிங்க, சென்டிமீட்டர் இருக்கு, இங்கே மீட்டர் இருக்கு, அப்போ என்ன பண்ணும், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும், அப்படி இல்லைனா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற போகிறேன். எப்படின்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், அப்போ 200 சென்டிமீட்டர் சேர்ந்தது 2 மீட்டர், அப்போ 3 மீட்டர் 2 மீட்டர், விகிதம் எனக்கு என்ன வரும், 3:2. ஓகேங்களா, அப்போ ஆன்சருக்கு என்னது, வீச்சுக்கள்னால் 4, மாறுபாட்டுகளுக்கு திட்ட விளக்கம் போய் சராசரி 100, மூணாவது 32:24 எவ்வளோ, 1. அடுத்து 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர் விகிதம் எவ்வளோ, 3:2, எவ்வளோ, 4 3 1 2, சேர்ந்த ஆப்ஷன் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ ஓகே பாருங்கள், விகிதங்கள் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்கள், ₹50,000 பரிசு தொகையை பிக்யூ என்பவர்களுக்கு 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்பட்டால் பிக்கு எவ்வளோ பரிசு தொகை கிடைக்கும். ஓகே, ஒன்றுமே இல்லை, ஸோ மொத்தத்தில் பங்கு இருக்குது 5 பங்கு. ஓகேவா, அப்போ இந்த 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 50,000.
ஓகேங்களா? ஸோ மொத்த பங்கு எவ்வளோ? ஐந்து. அப்போ அந்த ஐந்து தானே எவ்வளோ? 50,000. அப்போ ஐந்து பங்கு 50,000 அப்படின்னா பிக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும்? 3 பங்கு கிடைக்கும். பிக்கு எவ்வளோ கிடைக்குது? 3 பங்கு. அப்போ பி கிடைக்கக்கூடிய பரிசு தொகை எனக்கு எவ்வளோ வரும்? 5 பங்கு 50,000னா பிக்கு வந்து 3 பங்கு. அப்போ 3 பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 30,000 வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. அப்போ க்யூக்கு எனக்கு எவ்வளோ வரும்? 20,000 வரும். சாரி, பிக்கு 30,000, க்யூக்கு 20,000, அவ்வளோதான். சரி, நார்மலான கொஸ்டின் தான் இது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஏ இஸ்டு பி சீக்வல் டு 4:6, பி இஸ்டு சீக்வல் டு 18:5 எனில் ஏ இஸ்டு பி இஸ்டு சியின் விகிதத்தை காண்க. ஸோ 2020 போலீஸில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ ஏ இஸ்டு பி மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4:6, பி இஸ்டு சி 18:5. ஓகே, நம்ம என்ன கேட்குறாங்க? ஏ இஸ்டு பி இஸ்டு சி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் பெருங்கள் என்ன கிடைக்குமா? ஏ கிடைக்கும். ஓகேவா? அப்போ 4, 18 பெருக்கு எவ்வளோ? 72 இஸ்டு. அடுத்து இந்த மாதிரி கிராஸ் பெருங்கள் கிடைக்குன்னா பி கிடைக்கும். அப்போ 6:18, 6:18 எவ்வளோ வரும்? 108. அடுத்து இந்த லாஸ்ட் ரெண்டு பெருக்குன்னா சி, 6 × 30. ஓகேங்களா? அப்போ அப்போ 72, 108, 30. ஓகே, அப்போ ஸ்ட்ரைட்டாக நேரம் பிறகுனா ஏ, ஃபர்ஸ்ட் உள்ளது நேரம் பிறகுனா ஏ, லாஸ்ட் உள்ள நேரம் பிறகுனா சி, இந்த மாதிரி கிராஸ் பிறகுனா வரும் பி, அவ்வளோதான். அப்போ 72, 108, 30. ஸோ இது என்ன பண்ணலாம்? ஏதாவது வகுப்படுமான்னு பார்க்குறோம். ஏதாவது ஒரு வாய்ப்பால் வகுப்படு தான் பார்க்குறோம். ஸோ ரெண்டால் வகுப்படும். ஓகே, ரெண்டால் வகுத்து எனக்கு எவ்வளோ வரும்? 36, 54, 15. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இது மூணாலே அடிக்கலாம். மூணாலே அடித்தால் எவ்வளோ வரும்? 12, 18, 5. ஓகேங்களா? இதுக்கு என்ன சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் சொல்லுவோம் 12, 18, 5, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? அப்போ ஏ இஸ்டி பி இஸ்டிசி கேட்டாங்கன்னா, ஸோ கொடுக்கப்பட்ட இரண்டு விகிதங்களும் நேர் நேரம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் பிறகுனா ஏ, லாஸ்ட் ரெண்டு நம்பர் பிறகுனா சி, கிராஸ் பிறகுனா பி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் மிஸ் பண்ணிவிட்டு பண்ணிடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். எந்த எண்ணானது இரண்டு கேள்விக்குறியும் நிரப்ப முடிக்கிறான்? ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ பாரு, 49 கொஸ்டின் மார்க் என்ன பண்ண? எக்ஸ்னு வச்சுக்கிறேன். திரும்ப கொஸ்டின் மார்க் உள்ளதை எக்ஸு எவ்வளோ? 64. இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டி பண்ணலாமா? இந்த எக்ஸ் மேலே போயிடும், இந்த அர்த்தத்தில் கிட்ட வந்துடும். அப்போ 49 × 64 எக்ஸு ஸ்கொயர். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு தானே இது 49 × 64. அப்போ இது எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு. அப்போ இது என்ன பண்ணும்? இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்போ 49 ஸ்கொயர் பண்ணால் 7, 64 ஸ்கொயர் பண்ணால் 8. ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் இருக்கலாம். 7 × 8 = 56. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 56, அவ்வளோதாங்க. ஸோ நார்மலான கொஸ்டின் ஒன்றுமே இல்லை. 49 ஸ்கொயர் பண்ணால் 7, 64 ஸ்கொயர் பண்ணால் 8. ஸோ ரெண்டையுமே பெருக்க போகிறீங்க, ஆன்சர் வரப்போகுது 7 × 56. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். 49 × x = x = 4 என்றால் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ போன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஸ்டின் மார்க் இருந்துச்சு, மேலே கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேராகவே இருக்குது. சார், எப்படி சார் கேட்கும்? ஓகே, ஒன்றுமே இல்லை. இந்த பேட்டர்ன் இப்போ மாற்றின அப்படின்னா 49/x, x/4. ஸோ இப்படி எழுதலாம். அதாவது 1:2 வந்தால் வகுத்துலையும், 2:2 வந்தால் சமம் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தலாம். அப்போ 1:2 வகுத்துல டைம். அப்போ 49/x, x/4 சமம். போன கொஸ்டின் மாதிரி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும்? 49 × 4 x². அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் 49 × 4. அப்போ எக்ஸ் எனக்கு எவ்வளோ வரும்? ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணணுமா? 49 பண்ணால் 7, 4 பண்ணால் 2. அப்போ 7×2 = 14. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 14. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சாதாரண ஒரு கான்செப்ட் தான். ஒரே பேட்டர்ல ரெண்டு கொஸ்டின் எப்போ கேட்டால் பார்த்து 2019 எஸ்ஐ ஓப்பன்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. 28 மாணவர்கள் ஏ பி சி என்னும் 3 குழுக்களாக பிரிக்கப்படுகின்றனர். குழு பி, குழு பி வந்து பார்த்தீங்கன்னா குழு சியில் உள்ளது போன்று 2 மடங்கு மாணவர்களை கொண்டது. குழு ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா குழு சியில் உள்ளதில் பாதி எண்ணிக்கை மாணவர்கள் உள்ளனர். அப்போ குழு சியில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை குழு இருக்குது? 3 குழு இருக்குது, ஏ பி சி. ஸோ ஃபஸ்ட் இந்த 3 குழுக்கள் உள்ள விகிதம் ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ விகிதம் எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே 3 பேர் இருக்காங்களா, ஏ பி சி இருக்காங்க, இவங்களை யார் குறைவான மாணவர்கள் வச்சுருப்பாங்க, கம்மியான மாணவர்கள் வச்சுருப்பாங்க சொல்லுவல. ஸோ இப்போ யார் வச்சுருப்பாங்க பாருங்கள். பி வந்து சியை போல 2 மடங்கு, அப்போ பியும் அதிகமாக தான் இருப்பார்.
பி வந்து சியை விட அதிகமாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கு ஏவில் வந்து குழு சியில் உள்ளதோட பாதி, அப்போ சியில் பாதி தான் ஏ, அப்போ சியோட கம்மியாக ஏ, ஓகேவா? அப்போ இருக்குல்ல யார் கம்மியாக இருப்பா ஏ, அப்போ இங்கே யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க மதிப்பு ஒன்றுன்னு போடுங்க. அப்போ ஏ வந்து எனக்கு எவ்வளோ? ஒன்று. ஓகே, ஏ வந்து என்னது சியில் பாதி தான் எனக்கு ஏ, அப்போ ஏ ஒன்றுன்னு சி எவ்வளோ வரும்? ரெண்டு. அப்போ ஏ வந்து என்னது சியில் பாதி. அடுத்து எனக்கு பி வந்து எப்படி இருக்குமா? சியில் உள்ளது போல் இரு மடங்கு, ஓகேங்களா? இப்போ சியில் ரெண்டு இருந்தாங்கன்னா பியில் எனக்கு எவ்வளோ இருக்கும்? இரு மடங்குனா நாலு. அப்போ ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி எனக்கு எவ்வளோ? ஒன்று இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ரெண்டு. இப்போ கொஸ்டின்ஸ் போவோம். கொஸ்டின் என்ன கேட்டாங்க? சியில் உள்ள மாடல் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ மொத்த விகிதம் கூட்டுங்க எவ்வளோ வரும்? ஒன்றே நாள் கூட்டினா அஞ்சு, அஞ்சு ரெண்டு கூட்டினா ஏழு. ஸோ அப்போ ஏழு பங்கு தான் எனக்கு எவ்வளோ? இருபத்தி எட்டு. ஏழு பங்கு தான் எனக்கு எவ்வளோ? இருபத்தி எட்டு. அப்போ சியில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க? அப்போ சியில் எத்தனை பங்கு இருக்காங்க? ரெண்டு பங்கு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஏழு பங்கு இருபத்தெட்டுனா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? நாலு. கரெக்டு தானே? ஏழு பங்கு இருபத்தெட்டா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? நாலு. இங்கே சி எனக்கு எத்தனை பங்கு இருக்காரு? ரெண்டு பங்கு. அப்போ எட்டு எத்தனை இருப்பாரு? எட்டு. அப்போ சி எட்டுனா பி எனக்கு எவ்வளோ இருப்பார்? டபுள் தானே, எவ்வளோ இருக்கும்? பதினாறு. ஓகே, அது என்னது சியில் பாய் தான் எனக்கு ஏ எவ்வளோ? நாலு. இப்போ கூட்டி பாருங்க எவ்வளோ? இருபத்தெட்டு வரும், ஓகேங்களா? நம்ம கேட்டது சி தான், சியோட பங்கு எனக்கு எவ்வளோ? எட்டு. ஓகே, கொஸ்டின்ஸ் புரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே யார் கம்மியாக இருக்கலாம்? அவன் மதிப்பு ஒன்று. அப்போ இங்கே இருக்கலையே ஏ தான் கம்மி, அவர் மதிப்பு ஒன்று. அப்போ ஏ ஒன்றுனா சி ரெண்டு, ஏன்னா சியில் பாய் தான் எனக்கு ஏ. அடுத்து பி, சி வந்து ரெண்டுனா பி எனக்கு எவ்வளோ இருப்பார்? நாலு, ஏன்னா சியை போல இரண்டு மடங்கு பி. அப்போ ஒன்று நாலு இஸ்ட்டு ரெண்டு. ஸோ மொத்த பங்கு தான் எனக்கு எவ்வளோ பேர்? இருபத்தெட்டு பேர். அப்போ ஏழு பங்கு இருபத்தெட்டு பேர்னா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? நாலு. இப்போ ஒரு பங்கு நாலுனா நாலு பங்கு பதினாறு, ரெண்டு பங்கு எட்டு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? சி உள்ள மாணவர் தான் கேட்குறாங்க. அப்போ சியில் எத்தனை பேர் இருக்காங்க? எட்டு பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த அளவுக்கு யார் குறைவாக இருக்காங்களோ அவங்க மதிப்பு ஒன்றுன்னு போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்து முடிஞ்சிருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் இஸ்டு ஒய் சீக்குவல் டு மூணு இஸ்டு நாலு எனில் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் இஸ்டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய்யின் மதிப்பை காண்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் விகிதம் கொடுத்தாங்கன்னா இப்போ எக்ஸுக்கு மதிப்பு மூணு, ஒய்க்கு மதிப்பு நாலு. இந்த மாதிரி எடுத்து நீ ஆன்சர் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க, நாலு, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? மூணு ப்ளஸ் ஐந்து, ஒய் மதிப்பு நாலு வகுத்தல். சரினா ஒரு இஸ்டில் வகுத்தல் எழுதிக்கலாம், வகுத்தல். அடுத்து ஐந்து, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? மூணு மைனஸ் ரெண்டு, ஒய் மதிப்பு நாலு. இப்போ எவ்வளோ வரும்? நான் மூணா பன்னெண்டு, ஐநாங்கா இருபது, வகுத்தல் பதினஞ்சு மைனஸ் எட்டு. ஓகே பாருங்க, மேலே கூட்டினா எவ்வளோ வரும்? பன்னெண்டு இருபது கூட்டினா முப்பத்தி ரெண்டு, பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஏழு. ஸோ அப்போ ஆன்சர் அது முப்பத்தி இரண்டு பை ஏழு. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி, முப்பத்தி இரண்டு பை ஏழு, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி விகிதங்களில் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி சமன்பாடில் கேட்டாங்க அப்புறம் என்ன பண்ணும்? ஃபஸ்ட் உள்ளது ஃபஸ்ட்டு, செகண்ட் உள்ளது செகண்ட். அப்போ எக்ஸ் மதிப்பு மூணு, ஒய் மதிப்பு நாலு. அது தூக்கி அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூன்று எண்களின் விகித முறையை மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஆறு என்றால் அதன் பெருக்கல் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வருவதற்கு மிகப்பெரிய எண் எனக்கு என்னவாக இருக்கும் கேட்குறேன். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்கிறாங்க? மூன்று எண்கள், அப்போ மூணு நாலு ஆறு. என்ன பண்ண சொல்கிறாங்க? பெருக்க சொல்கிறாங்க. ஓகே, பெருக்கலாம். முன்னாங்கா பன்னெண்டு, பன்னெண்டாறா எழுபத்தி ரெண்டு. ஸோ அப்போ எழுபத்தி ரெண்டு, இப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோன்னா எக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா விகிதங்களை பொறுத்தவங்களுக்கு அந்த நம்பர் எதோட பெருக்கு நமக்கு தெரியாது. அது ரெண்டாக இருக்கலாம், மூணாக இருக்கலாம், நாலாக கூட இருக்கலாம். ஸோ எந்த நம்பர் பெருக்குன்னு தெரியாதனால இப்போ நம்மள எக்ஸ்னு வச்சுக்கிறோம். மூணு எக்ஸ், நாலு எக்ஸ், ஆறு எக்ஸ். நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு. எக்ஸ்புள்ள பார்த்தீங்கன்னா வரும் எக்ஸ் கியூப். ஓகே, இந்த பெருக்கள் தொகை மதிப்பு எனக்கு எவ்வளோ? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ எழுபத்தி ரெண்டு எக்ஸ் கியூப் தான் எவ்வளோ? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு. அப்போ எக்ஸ் கியூப் எவ்வளோ கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது, அடிக்கலாமா? ரெண்டால் அடித்தா முப்பத்தி ஆறு, இங்கே ரெண்டால் அடித்தா ஒன்பது ஏழு ரெண்டு, ஓகேங்களா? ஓகே, அடுத்தது திரும்ப என்ன பண்ணலாம்? ரெண்டால் அடித்தா பதினெட்டு, இங்கே அடித்தோம்னா நாலு பதினேழு எட்டு மீதி ஒன்று ஆறு. ஓகே, அடுத்து திரும்ப ரெண்டால் அடித்தா ஒன்பது, இங்கே எவ்வளோ வரும்? ரெண்டு நாலு மூணு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? டேரெக்டாக ஒன்பதில் அடிச்சலாம். ஒரு ஒம்பது ஒம்பது, ரெண்டு ஒன்பதா பதினெட்டு மீதி ஆறு, இன்னொரு ஒரு மூணு அறுபத்தி மூணில் ஏழு. அப்போ எக்ஸ் கியூப் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? இருபத்தி ஏழு. அப்போ எக்ஸ் கியூப் இருபத்தி ஏழுனா அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? மூணு. ஏன்னா எக்ஸ் கியூப் கியூப் பண்ணால் எக்ஸு,
27 கியூபிட் பண்ணா 3. அப்ப x மதிப்பு எனக்கு எவ்வளவு 3. நம்ம क्वेश्चन என்ன கேட்டாங்க, மிகப்பெரிய எண் தான் கேட்டாங்க. மிகப்பெரிய எண் என்னது? 6x. ஓகேனா 3 4 6 7 பெரிய நம்பர், 6 தானே. அப்ப 6x. அப்ப எனக்கு 1x தான் 3. அப்ப 6x ல வரும் 6 into 3. ஆன்சர் எவ்வளவு? 18. ஓகேங்களா? சோ அப்ப 1x 3 3x ல வரும் 9, 4x 12, 6x 18. சோ அவ்வளவுதான். அப்ப மிகப்பெரிய நம்பர் என்னது? 18. மிக சிறிய நம்பர்னா 9. ஓகே, சென்டர் நம்பர்னா 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், 16:32 எளிய வடிவம் என்னன்னு கேட்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 2017 போலீஸ் கேட்டாங்க அந்த கொஸ்டின். இப்போ அடிக்கலாமா? 1 16 16, 2 16 32. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 1:2. ஆன்சர் எவ்வளோ? 1:2, அவ்வளோதான். சோ இதை விட ஈஸியாக கொஸ்டின் கேட்கவே முடியாதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்க. இஃப் ஏ பை 3 சிக்வல் டு பி பை 4 சிக்வல் டு சி பை 7. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை சி மதிப்பு என்ன வரும்? 2015 எஸ்ஏல கேட்ட கொஸ்டின். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம அங்கே அங்கே பார்த்த மாதிரி தான். இப்போ ஏக்கு மதிப்பு 3, பிக்கு மதிப்பு 4, சிக்கு மதிப்பு 7. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணால் ஆன்சர் போகுது. இங்கே என்ன கேட்டாங்க? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை சி தானே. ஃபர்ஸ்ட் மூணையுமே கூட்டுவோம். ஏன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஃபுல்லாக கூட்டினா வரும் 14. கீழே இருக்கு சி மட்டும் தான், சி மதிப்பு எவ்வளோ? 7. அப்போ 14/7 ஆன்சர் எவ்வளோ? 2. ஆப்ஷன் சி. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணலாம், அப்படியே ஆன்சர் பண்ணலாம். சில இதை என்ன பண்ணணும்னா, இதை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு ஏ இஸ்டு பி இஸ்டு சி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா ஏக்கு கீழே உள்ளதான் ஏ, பிக்கு கீழே உள்ளது பி, சி கீழே உள்ளது சி. அப்போ என்ன வரும்? 3:4:7. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகை 5:11 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. முதல் மனிதனுக்கு ரூபாய் 250 கிடைத்தால் மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? ஸோ முதல் மனிதன் யாரு? 5. ஓகேவா? அப்போ 5 பங்கு எனக்கு எவ்வளோ? 250. 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 250. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? 50. ஏன்னா 5 பங்கு 250னா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? 50. அப்போ 11 பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? ஒரு பங்கு 50னா 11 பங்கு எனக்கு எவ்வளோ? 550. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மொத்த தொகை தான் கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை என்ன பண்ணும்? முதல் மனிதன் 250, இரண்டாவது மனிதன் 550. அப்போ ரெண்டையும் கூட்டினா மொத்த தொகை கிடைக்கும். அப்போ ரெண்டையும் கூட்டம் எனக்கு எவ்வளோ வரும்? 800. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் மொத்த தொகை எவ்வளோ? 800. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம் எனக்கு என்ன வரும்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அலகுகள் வந்து எனக்கு ஒரே மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நான் விகிதம் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் எனக்கு ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரே மாதிரி மாற்றணும், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 3 கிலோகிராமை கிராமம் மாற்ற போகிறோம். 1 கிலோகிராம்னா எவ்வளோ கிராமு? 1000 கிராம். அப்போ 3 கிலோகிராம்னா 3000 கிராம். இப்போ 3000 கிராம் இஸ்ட்டு 750 கிராம். இப்போ அடிக்கலாமா? 0:0. 1 75 75 4 75 300. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 4:1. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சோல் நீங்கள் எவ்வளோ தூரம் கணக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணலாம், சில வாய்ப்பாடு கொஞ்சம் ஸ்பீடாக ஆன்சர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது நமக்கு எதுக்காவது ஒன்று கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தலைப்புலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த மாதிரி இந்த டைம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருப்போம். நன்றி.